हेलो वेलकम टू बृंदा सेखर यूट्यूब चैनल ना உங்களுக்காக இன்னைக்கு என்ன சொல்லி தரப் போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 10 ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய அன்னை மொழியே இந்த பாடலுக்குரிய விளக்கம் தான் உங்களுக்கு சொல்லி தரப் போறேன் கடந்த வாரம் வந்து அதுக்குரிய நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் சொல்லி கொடுத்தேன்லங்களா இப்போ வாங்க இந்த பாடலோட பொருளை சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி தமிழ் மொழியை எப்படி எல்லாம் புகழ்ந்து சொல்லிருக்காங்கன்னு பாருங்களே சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் குழந்தைங்க சிரிச்சா நமக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன குழந்தையோட சிரிப்புக்கு இணையா தமிழ்மொழியை சொல்லியிருக்காங்க பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அதாவது தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து எவ்வளோ அனுபவம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பட்டறிவு எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானத்திற்கும் வயத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் இல்லை நம்ம கவிதை எழுதும்போது எதை விட்டு வைக்கிற சொல்லுங்கள் தமிழ்மொழியில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு கவிதை எழுதுறேன் இல்லைங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் ஸோ தமிழை உணர்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் கல் மாதிரி இருக்க மனசு கூட கரைஞ்சி அப்படி கற்கண்டு மாதிரி இனிமையாக மாறிடுமாங்க அந்த அளவுக்கு நம்மளோட தமிழ் மொழி இருக்குது அறிவை பெருக்குபவள் ஆமாம் தாய்மொழியில் படித்தா நிச்சயமாக நம்மளோட அறிவு என்ன ஆகும் பெருகும் அன்பை பயப்படுத்துபவள் ஓகேங்களா தமிழ் மொழியில் வந்து அன்பை வந்து நம்மளோட பக்கமாக வச்சுக்கலாம் தமிழை படிக்கும்போது நம்மளோட தமிழ் வார்த்தைகளில் பேசும்போது அன்பை வந்து எளிமையாக வெளிப்படுத்த முடியும் நம்ம பக்கமாகவும் வச்சுக்க முடியும் செப்பதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் சொல்ல முடியாத தமிழ் மொழியோட பெருமையை வந்து நாம் போற்றுவோம் அப்படின்றத வந்து இங்கே கற்றலோட நோக்கமாக கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல இந்த பாடலை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரே கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இப்போ இதுக்குரிய அர்த்தம் சொல்கிற பாருங்க அன்னை மொழியே அன்னை மொழியே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மொழியே அன்னை மொழியேனா என்ன தாய் மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா வளமையான செழுமையான தமிழ் ஓகேங்களா அழகார்ந்த செந்தமிழேன்னா வளமான செழுமையான தமிழ் முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை முன்னை அப்படின்னா பழமை சரிங்களா முன்னைக்கும் முன்னைன்னா பழமைக்கும் பழமை ஓகே முகிழ்ந்த நறுங்கணியேன்னு கொடுத்துருக்காங்க முகிழ்ந்த அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தோன்றிய முகிழ்ந்தன்னா தோன்றிய நறுங்கணியேனா நல்ல கனியே நறுங்கணியேனா நல்ல கனியே பாருங்கள் அன்னை மொழியேனா தாய்மொழியே அழகார்ந்த செந்தமிழேனா நல்ல வளமையான ரொம்ப அழகான தமிழ்மொழியே முன்னைக்கும் முன்னை அதான் சொன்னேன் இல்லைங்களா முன்னைக்கும் முன்னைனா பழமைக்கும் பழமை ஓகே முகிழ்ந்தன்னா தோன்றிய முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே அப்படின்னா தோன்றிய நறுங்கணியே அடுத்து பாருங்கள் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அதாவது கன்னிக்குமரி அப்படின்னா குமரிக்கண்டம் சரிங்களா கன்னிக்குமரினா என்னது குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தில் இருக்கக்கூடிய குமரி கன்னியாகுமரியில் வந்து நிறைய கடல் இருக்குது இல்லைங்களா கடல் தண்ணி வந்து நிறைய இருக்குது பார்த்துருக்கீங்கள கன்னியாகுமரியில் வந்து கடல் சூழ்ந்த பகுதி இல்லையா ஸோ அதுதான் வந்து கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கன்னியாகுமரி நாட்டிடையில் ஓகேவா மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இப்போ மன்னி அரசிருந்த அப்படின்னா நிலைத்த அரசு மன்னி அரசிருந்தன்னா நிலைத்த அரசு ஓகே மண்ணுலக பேரரசே அப்படின்னா இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய பேரரசு ஓகேங்களா அது எந்த மொழியில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த நான்கு வரியோட அர்த்தம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா தாய்மொழியே ரொம்ப வளமான செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நெருங்கணியனா பழமைக்கும் பழமை வாய்ந்த நல்ல கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையெல்லாம் கன்னியாகுமரி நாட்டில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே நிலைத்த அரசாக வந்து இந்த மண்ணில் தோன்றிய பேரரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே தென்னன் மகளே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
பாண்டியன் மகளே. ஏன் தென்னா தெற்கு பகுதி ஆண்டவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேர் இருந்தாலும் ஏன் பாண்டியன் மகளேன்னு சொன்னாங்கன்னா, பாண்டியர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தென்னன் மகளேன்னா பாண்டியன் மகளே அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளின் மாண்புகழே, அதாவது வந்து மாண்புமிகுன்னு சொல்கிற இல்லைங்களா, அப்படின்னா என்னது பெரும் அப்படியே மரியாதை. ஸோ புகழ்னாவே ஒரு மரியாதை, அதில் மாண்புகழ் அப்படின்னா பெரும் புகழே. திருக்குறள் வந்து நமக்கு கிடைச்ச பெரும் புகழ். அடுத்து பாருங்க, இன்னரும் பாப்பத்தே. இன்னரும் பாப்பத்தேனா இன்னும் அருமையான பத்து பாட்டு. பாப்பத்தேனா பத்து பாட்டு. என் தொகையே, என் தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை. என் தொகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை. நற்கணக்கே, இங்கே நற்கணக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். அதை தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நற்கணக்கின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மண்ணும் சிலம்பே, அதாவது மண்ணில் நிலைத்த சிலம்பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மண்ணும் சிலம்பே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் நிலைத்த சிலப்பதிகாரத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிமேகலை வடிவே, அதாவது மணிமேகலை வடிவுனா அந்த மணிமேகலை நூல் வந்து ஒழுக்கத்திற்கு ஒரு சிறந்த நூல். அப்படிப்பட்ட நூலின் உருவமாக என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா நம்மளோட தமிழ்மொழி இருக்கிறது. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. முன்னும் அப்படின்னா என்னென்னா பொங்கி எழும் அப்படின்னு அர்த்தம். முன்னும்னா என்ன அர்த்தம், பொங்கி எழும் அப்படின்னு அர்த்தம். முன்னும் நினைவால் அப்படின்னா பொங்கி எழும் நினைவால். முடித்தாழ அப்படின்னா தலை வணங்கி, ஓகேங்களா. முடித்தாழனா தலை வணங்கி, வாழ்த்துவோமேனா வணங்குவோமே, சரிங்களா. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இப்படி பொங்கி வரக்கூடிய நினைவுகளால் நம்மளோட தமிழ்மொழியை வந்து தலை வணங்கி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. இந்த பகுதியை நான் உங்களுக்கு பாடல் வரியில் சொல்லித்தரேன், கவனிங்க. அன்னை மொழியே அழகாந்த சிந்தமிழி, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே. அன்னை மொழியே அழகாந்த சிந்தமிழி, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே. கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சீலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணும் சீலம்பே மணிமேகலை வடிவே. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. மீதி பாடலோட விளக்கத்தை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன், சரிங்களா. இப்போ இந்த வாரம் இந்த ரெண்டு பகுதியை வந்து மனப்பாட பகுதியை வந்து மனப்பாடம் பண்ணுங்க, சரிங்களா. மேலே ஒரு நாலு லைன் இருக்குது, கீழே ஒரு நாலு லைன் இருக்குது. இதோட விளக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பாடலாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை பிருந்தா சேகர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.